டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கானது புறம் புறப்பாட்டு என வழங்கப்பெறுவது. புறநானூறு புறம் புறப்பாட்டு என வழங்கப்படும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. புறநானூற்றின் திணைகள் மொத்தம் 11 இருக்குது. புறநானூற்றின் திணைகள் 11 இருக்குது. தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல், தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் வந்து புறநானூறு. புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் 65, மொத்தம் புறநானூற்றில் 65 துறைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க நூல்கள் பழந்தமிழ் இலக்கியங்களுமாகிய டேஸ் இலக்கியங்களாய் திகழ்கின்றன. சங்க நூல்கள் பழந்தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியம் இலக்கியங்களாக திகழ்கின்றன. ஸோ சங்க நூல்கள் பழந்தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியம் இலக்கியங்களாய் திகழ்கின்றன. புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பெருந்தேவனார். புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்று பாடல்களை சிலவற்றை வெளிநாட்டறிஞர் டேஸ் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை வெளிநாட்டு அறிஞர் ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்.